ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க. ஒரு 7-inch கேக் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மில்க் பவுடர், கொக்கோ பவுடர், பெஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுகர் வாட்டர் போட்டு அதில் 1 string கன்சிஸ்டன்சி வரணும், அதாவது ஒரு கம்பி பாகு. கையில் வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா அது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இது ஒரு 4-5 minutes ஆகும், அவ்வளோதான். இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் பட்டர் சேர்த்து பட்டர் உருகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கேரமல் சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் மட்டும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மில்க் பவுடர், கொக்கோ பவுடர் மிக்சர் ஆட் பண்ணி நல்லா கிளறினீங்கன்னா உங்களோட சாக்லேட் மிக்சர் வந்து ரெடி. ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க, பிறகு ரொம்ப கிரம்பிளி ஆகிடும். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேனில் போட்டு மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு இந்த மாதிரி கப்பு வச்சு ஸ்மூத் பண்ணிங்கன்னா ஈவனான ஒரு சர்ஃபஸ் கிடைக்கும். இதை 1 hour ரூம் டெம்பரேச்சரில் செட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட்லி டெய்ரி மில்க் சாக்லேட் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி மெஷர்மெண்டோடி yummytummyaarthi.com இருக்குங்க. லிங்க்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.